கிரிக்கெட்டின் பரம விரோதிகளுக்கிடையிலான போட்டி, இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி சென்னை சிதம்பரம் விளையாட்டரங்கில் 1999 ஆண்டு ஜனவரி மாதம் 28 தேதி ஆரம்பிக்கின்றது. 10 வருடங்களுக்கு பிறகு இந்த இரண்டு அணிகளும் டெஸ்ட் களத்தில் மோதுகின்றார்கள். இந்திய அணிக்கு 270 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக வழங்கப்பட்டுச்சு. இந்திய அணியின் விக்கெட்டுகள் எல்லாம் வேகமாக போகுது. சடகோபன், ரமேஷ், லக்ஷ்மண், டிராவிட், முகமது அசாருதீன் அணித்தலைவர் என்று சொல்லி ஆட்டம் இழக்க, கங்குலி சச்சினுக்கு இடையில நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வழங்கும் என்று சொல்லி எல்லாரும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, கங்குலியின் ஆட்டம் இழப்பை தொடர்ந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதற்காக இந்திய அணியின் அப்போதைய விக்கெட் காப்பாளர் நயன் மோங்கியா மற்றும் சச்சின் இருவருக்கும் இடையில் இணைப்பாட்டம் கட்டி எழுப்பப்படுகின்றது. 82 ஓட்டத்துக்குள் 5 விக்கெட்டை இழந்து தடுமாறிய இந்திய அணியினை சத இணைப்பாட்டம் மூலம் மீட்டெடுக்கின்றார் சச்சின், நயன் மோங்கியா இருவரும். சத இணைப்பாட்டத்தை உடைப்பதற்கு ஸ்விங் அப் சுல்தான் என்று அழைக்கப்படுகின்ற வாசிம் அக்ரம் பந்து வீச்சல் வக்கா யூனிசிடம் படி கொடுத்து நயன் மோங்கியா 52 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்கின்றார். 6 விக்கெட்டையும் இழக்கின்றார்கள். 7 விக்கெட்டில் தான் கதை எழுதப்படுகின்றது. 17 ஓட்டங்கள் தேவை இந்திய அணியின் வெற்றிக்கு. களத்தில் சச்சின், டெண்டுல்கர், சுனில் ஜோஷி. 92 ஓவரின் 5 பந்தில் சச்சின் டெண்டுல்கர் 136 ஓட்டங்களோடு சக்லைன் முஷாக்கின் பந்து வீச்சல் வாசிம் அக்ரமிடம் படி கொடுத்து ஆட்டம் இழக்கின்றார். இன்னும் 17 ஓட்டம் தேவைப்படுகின்றது. 3 விக்கெட்டுகள் கையிருப்பில் இருக்கின்றது. மேலும் 2 ஓட்டங்கள் சேகரிக்கப்படுகின்றது. 15 ஓட்டங்கள் வெற்றிக்கு தேவை. அனில் கும்ப்ளேயின் விக்கெட்டானது வீழ்த்தப்படுகின்றது. 256-8 இந்தியா. அதே ஓட்ட எண்ணிக்கையில் சுனில் ஜோஷியின் விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. 15 ஓட்டங்கள் தேவை. இறுதி விக்கெட்டில் ஜவஹர் ஸ்ரீநாத் மற்றும் வெங்கடேஷ் பிரசாத் இந்திய அணியின் 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். 15 ஓட்டங்கள் தேவை. இந்தியா 9 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்றார்கள். இந்திய அணியின் 2 பழம்பெரும் வேகப்பந்து வீச்சாளர்கள் துடுப்பாட்ட முனையில் ஜவஹர் ஸ்ரீநாத், வெங்கடேஷ் பிரசாத். பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சாளர் சக்லேன் முஷ்டாக் இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றிய உற்சாகத்தோடு 95 ஓவரின் 2 பந்தில் சக்லேன் முஷ்டாக்கின் பந்தில் ஜவஹர் ஸ்ரீநாத் போல்டு முறையில் ஆட்டமிழக்க 12 ஓட்டங்களினால் பாகிஸ்தான் அணி இந்திய அணியை வீழ்த்துகின்றது. இலகுவாக வெற்றி பெற வேண்டிய டெஸ்ட் கிரிக்கெட் பாகிஸ்தான் வசமானது.